நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் டீஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா. ரியர் கேமராவில் பார்த்தீங்கன்னா கேமரா பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட்டு இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் லைட்டை ஆக்டிவேட் பண்ணி அழகான ஃபோட்டோ உங்களால் எடுக்க முடியும். ஆனால் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் வந்து அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை. ஆனால் சமீப காலமாக வரக்கூடிய புதிய மொபைல்களில் வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பக்கத்தில் உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாஷ் லைட்டை இயக்கி நம்ம வந்து அழகான ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். ஆனால் பெரும்பாலான ஃபோன்களில் வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் இல்லாதனால நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்துட்டு ஒரு மங்கலான ஒரு இடத்துல கூட உங்களால் வந்து ஒரு தெளிவான ஃபோட்டோ கொடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு பிரத்யேக அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ ரொம்ப தெளிவாக இருக்கும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கு வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் செல்ஃபி ஃப்ளாஷுங்கிற டைப் பண்ணி என்டர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்கில் இருக்குது, அதாவது ஆக்டிவேட் மோடில் இருக்குது. இதை ஆஃப் ஆனில் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஆன் பண்ணிக்கலாம், தேவையில்லனா ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளாஷ் சைஸ் கொடுத்துருக்காங்க, இதை கூட்டவும் குறைச்சிக்கலாம். அடுத்து வந்து ஃப்ளாஷ் பட்டன், அதாவது இந்த ஃப்ளாஷோட பட்டனை வந்து நீங்கள் எங்கே வந்தாலும் செட் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்க்ரீன் ஓவர்லே செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படியான ஆப்ஷன் வந்து இதில் பார்க்க முடியாது. ஸோ வந்து இந்த ஆப்பை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் உள்ள கேமரா ஆப்பை ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் பண்ணும் போது எடுக்கக்கூடிய ஃபோட்டோ டிம்மாக இருந்துச்சுன்னா இதில் டிஸ்பிளே ஆகக்கூடிய இந்த பட்டன் வந்து நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும், கேமராவோட பிரைட்னஸ் அதிகப்படுத்தணும். மூலமா உங்களுக்கு அழகான ஃபோட்டோவை ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா மூலமா தெரியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் ஆப்பான ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், அது மூலமாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு டிம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஸ்னாப் சாட், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலமாக எடுக்கக்கூடிய எந்த ஒரு ஃபோட்டோவும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா மூலமாக அருமையான ஃபோட்டோவை நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபோனில் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.